ராமதுரை, ப்ளீஸ் சிட் அப். தேங்க் யூ. நிகிதா உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சார், மை நேம் இஸ் சதீஷ், எம்பிஏ. ஃபாதர் நேம் இஸ் மணிவண்ணன், மதர் நேம் இஸ். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரோட நம்பர்ஸ் எழுதுங்க. ஹலோ, ரொம்ப க்ளோஸ். ராமதுரை பேசுறேன். சதீஷ் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரு சார். இல்ல சார், அவர் நல்ல பையனாச்சே. நீங்க அவருக்கு பணம் தர வேண்டியது இருக்கா? இல்ல சார், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இல்ல, உங்ககிட்ட பணம் வாங்கி அவர் ஏமாத்திட்டாரா? என்ன சார் சொல்றீங்க, அவன் அப்படி எல்லாம் பணம் கேட்க மாட்டான். ஓ, அவனுக்கு எதுக்கு சார் பணம்? அவன் இதுவரைக்கும் யார்கிட்டயும் கடன் கேட்டது இல்ல சார். ஹலோ, ஹலோ, யாரா இருக்கும்? உங்களுக்கு சதீஷ் ஃபேமிலி பத்தி தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க? அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசர், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, நம்மளமா? ஓ, தாராளமா நம்மளா சார். ஹலோ, 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 ஹலோ. சதீஷ்க்கு ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட் இருக்கா? அவரை எந்த அளவுக்கு நம்பலாம் சார்? நல்லா படிச்சிருக்காரு சார். எனக்கு தெரிஞ்சு இல்லீகல் கான்டாக்ட் எதுவும் இல்லை சார். எந்த வேலை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக செஞ்சு முடிப்பார் சார். 100% நம்பலாம் சார். ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் இன்டர்வியூ ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சதீஷ், இது ஐடி கம்பெனி இல்லை, உங்களோட ரெசியூம் பார்த்துட்டு வேலை தர்றதுக்கு. சார், உங்களை வச்சு என்னோடய பிளானை பயன்படுத்த போகிறேன். அதில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வர போகிறீங்க, நிறைய அமௌண்ட் பார்க்க போகிறீங்க. உலகத்துல எல்லாம் அவன் அவன் கோல்டு, டைமண்ட், ரியல் எஸ்டேட்டு, சினிமான்னு முதலீடு போடுறானுங்க. ஆனால் நம்ம மனிதனோட சென்டிமெண்ட், உணர்வு முதலீடாக போடுறோம். அதில் உங்களுக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஃபீஸ். ஓகேண்ணா, சொல்லுங்க. டீலுக்கு ரெடியா? சதீஷ், எனக்கு பணத்தை விட பாப்புலாரிட்டி தான் முக்கியம். ஒரு ஆளை தூக்கிறதுக்கு இந்த பாப்புலாரிட்டி தான் நிறைய தேவை. எனக்கு ஒரு கடமை இருக்கு, அது ரொம்ப நாளாக மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன்.